இப்ப நம்ம ஹீரோயின் பாத் டப்ல குளிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப வீட்டுக்கு வெளியில நிறைய அட்டைப்பூச்சிங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வருது. வெளியே கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு கேக்குறா. அவங்க அம்மா எவ்வளவு நேரமா குளிச்சுட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க அம்மா போய் வேற ரூம்ல இருக்க இன்னும் ரெண்டு பசங்க கிட்ட தூங்க சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. இவங்க கதவை சாத்தினதுக்கு அப்புறமா அந்த பெட்ரூம்குள்ள அட்டைப்பூச்சிங்க எல்லாம் வந்துருது. அதே மாதிரி இந்த பாத்ரூம்குள்ளயும் ஒரு அட்டைப்பூச்சி உள்ள வந்துருது. பாத்ரூம்குள்ள வந்து அட்டைப்பூச்சி நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்க பாத் டப்புக்குள்ள வந்துருது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப கத்துறா. கத்தனோடனே இந்த அட்டைப்பூச்சி அவ வாய்க்குள்ள போக ட்ரை பண்ணுது. அது வாய்க்குள்ள போக ட்ரை பண்ணும் போது இவளுக்குள்ள என்னமோ ஆகுது. கனவு மாதிரி ஏதேதோ வருது. ஏலியன்ஸ் எல்லாம் இவ கண்ணுக்கு தெரியறாங்க. அதையெல்லாம் மீறி இந்த அட்டைப்பூச்சியை எடுத்து செவத்துல அடிச்சிடறா நம்ம ஹீரோயின். இது செவத்துல அடிபட்டும் சாகாம கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து மறுபடியும் ஹீரோயின் கிட்டே வருது. இவ டக்குன்னு ஒரு ஹீட்டர் எடுத்து அந்த அட்டைப்பூச்சி மேல வச்சு அந்த அட்டைப்பூச்சியை கொண்டுறா. இவ பயந்து போய் பாத்ரூமை விட்டு வெளியில வந்து பாக்குறா. இவங்க அம்மா வாயில ரத்தத்தோட கீழே வந்து விழுகுறாங்க. சின்ன பசங்க ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது. உள்ள வந்து பார்த்தா அந்த ரெண்டு பசங்களும் செத்து கிடக்குறாங்க. இந்த மூவி நேம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.